ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் ஃபோனில் இருக்க டேட்டாவை எப்படி பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ வெளியே வந்து நல்ல சத்தம் கேட்டுட்ருக்கோம், பட்டாசு சத்தம்லாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ அது தீபாவளி டைமில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ சர்க்கார் மூவி வேறு வரப்போகுது, சர்க்கார் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் தேட்டரில் போய் மூவி பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி மொபைல் ஃபோனில் இருக்க டேட்டாவை பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணலாமே, எல்லாருக்குமே இதை பற்றி தெரியுமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ இது என்னென்ன ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணலாம், எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்கும், பட் ஆனால் தமிழில் நிறைய இடத்துல இருக்காது. இந்த வீடியோ வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியான வீடியோ தமிழில் இருக்காது. ஸோ தமிழில் வந்து வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஜி பின் தேவைப்படும். ஸோ ஓடிஜி பின் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு மொபைல் ஷாப்லலாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த ஓடிஜி பின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஓடிஜி பின். ஸோ இந்த ஓடிஜி பின்னோட ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், யூஎஸ்பி போட்டிருக்கோம். ஸோ அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அதாவது பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓடிஜி பின் வந்து மொபைல் ஷாப்பில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன், ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் J7 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க டேட்டாஸை எப்படி நம்ம பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க மை ஃபைல். ஸோ மை ஃபைலில் எஸ்டி கார்டில் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ராஜா ரங்குஸ்கி, ஸோ இந்த மூவியை வந்து நான் பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சோனி 16GB பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ இந்த 16GB பென்ட்ரைவை ஃபஸ்ட்டு ஓடிஜியில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓடிஜியில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் மினி. ஸோ பென்ட்ரைவை ஓடிஜியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பகுதியை ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோனில் கனெக்ட் பண்ணதுமே இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி சோனி லைட்டிங் இருக்கிற பென்ட்ரைவில் பிளிங்க் ஆகும், லைட்டிங் இல்லாத பென்ட்ரைவில் பிளிங்க் ஆகாது. கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஐக்கன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பேக்கப் ஆப்ஷன் அப்படின்னு ஓப்பன் ஆச்சுன்னா பேக்கப் கொடுக்காதீங்க, கேன்சல் கொடுத்துருங்க. பேக்கப் கொடுத்தீங்கன்னா பேக்கப் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் இருக்க டேட்டாஸ், முக்கியமான டேட்டாஸ் பென்ட்ரைவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷனில் டூல்ஸில் மை ஃபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பென்ட்ரைவ் எங்கே கனெக்டாக இருக்குது, இது வந்து ஃபோன் டிவைஸ், இது எஸ்டி கார்டு. பென்ட்ரைவ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ யூஎஸ்பி ஸ்டோரேஜ், இது வந்து சோனியோட யூஎஸ்பி ஸ்டோரேஜ். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெமரி கார்டில் இருக்க மூவி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ எஸ்டி கார்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ்டி கார்டில் வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து ராஜா ரங்குஸ்கி இருக்குது. ஸோ இது ராஜா ரங்குஸ்கி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு மோர் ஆப்ஷனில் போனீங்கன்னா மூவ் காப்பி ரீநேம் ஷார்ட்கட்டு கம்ப்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணுறது, மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க டேட்டா ஃபுல்லாகவே பென்ட்ரைவுக்கு போயிடும், ஃபோனில் இருக்காது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயும் இருக்கும், பென்ட்ரைவ்லேயும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ மூவ் பண்ணால் ஃபோன்லேருந்து பென்ட்ரைவுக்கு போய்டும், ஃபோனில் எதுவுமே இருக்காது. ஸோ மூவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்றது காட்டும். ஸோ நம்ம வந்து பென்ட்ரைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், பென்ட்ரைவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோமா இல்லை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் போட போகிறோமான்றது பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் ஃபோல்டர் போட்டு தனியாக போடணுன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் போடுங்க. இல்லை இதிலேயே ஓப்பனாக போடணுன்னா ஜஸ்ட் டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ராஜா ரங்குஸ்கி மூவி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ருக்கு பென்ட்ரைவுக்கு. பென்ட்ரைவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா பிளிங்க் ஆகாமல் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ ஓகே. ஸோ அனைவருக்கும் நன்றி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.